இன்று ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இன்றைய நாளின் புனிதர் ஆயராக வல்லுனராக, சபை நிறுவனராக வாழ்ந்து தனது இறுதி மூச்சு வரை ஆன்ம வாழ்வில் மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சலேசியார் அன்பார்ந்தவர்களே பக்திநெறி வழிகாட்டி என்னும் இந்த யூடியூப் சேனலானது புனித பிரான்சிஸ் சலேசியார் பக்தி நெறியை பற்றி பிரெஞ்சு மொழியில் இயற்றிய அரிய நூலின் தமிழாக்க புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வாழ்க்கை நிலையிலுள்ளோர் பயனடைவதற்காக ஞான வாழ்வில் சிறந்த முன்னேற்றமடைய உதவும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ளது மினவுதல் சபை சலேசிய சபை போன்ற துறவர சபைகளை ஏற்படுத்திட உதவியவரும் அநேக சபைகளுக்கு ஞான ஆன்ம வழிகாட்டியாகவும் விளங்கிவரும் புனித பிரான்சிஸ் சலேசியார் பக்தி நெறி வழிகாட்டி என்னும் இந்த நூலை ஐந்து பகுதிகளாக பிரித்து நமது ஆன்மாவை கடவுளை நோக்கி தாவிச் துணை புரியும் அறிவுரைகளை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியைப் பற்றி சிந்தித்து அது தொடர்பான இறைவார்த்தைகளை தியானித்து இறைவேண்டல் செய்வோம் நூல் ஆசிரியர் புனித பிரான்சிஸ் சலேசியார் அவர்களின் முகவுரையிலிருந்து சில வார்த்தைகள் பக்தி நெறியைப் பற்றி இதுவரை நூல் இயற்றிய ஆசிரியர்களுள் மிக பெரும்பாலார் இவ்வுலகத்தை முற்றும் துறந்தவர்களுக்கு பயன்படக்கூடிய அறிவுரைகளையே எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லது அந்த அறிவுரைகள் வாசகர்களை முற்றும் துறந்தவர்களாக ஆக்க தூண்டுவனவாகும் ஆனால் நம் நகரங்களிலும் குடும்பங்களிலும் சாதாரண வாழ்க்கை நடத்தும் மக்களுக்கு பயன்படக்கூடியவை பற்றி எழுத வேண்டும் என்பதுதான் என் கருத்து பளிங்கு பாத்திரத்தில் வைத்திருக்கும் அமுதத்தை அறிந்த காட்டு விலங்குகள் துணியாமல் தயங்கி நிற்பது போல பக்திநெறி வாழ்க்கை என்னும் தூய அமுதத்தினை அருந்த உலக சந்தடிகள் நடுவில் வாழும் சாதாரண மக்கள் துணியக்கூடாதென்று எத்தனையோ பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் இதற்கு எத்தனையோ சாக்கு போக்குகளையும் கூறுகிறார்கள் இந்த கருத்து முற்றும் தவறானது என்பதை இந்த நூலில் எண்பித்து காட்டுவேன் கடலுக்கடியில் தோன்றி வளரும் சிப்பியினுள் கடலின் உப்பு நீர் ஒரு துளி முதலாய் புகுவது இல்லை மத்திய தரைக்கடல் தீவுகளுக்கு அருகில் கடலின் ஆழத்திலேயே தூய நீர்ச்சுனைகள் உண்டு சிறகு பொசுங்காமல் நெருப்பினோடு பறந்து செல்லும் ஆற்றலுடைய பூச்சிகளும் இருக்கின்றன அவ்வாறே மன உறுதியும் நெஞ்சுரமும் வாய்ந்த எந்த மனிதனும் இவ்வுலகின் நச்சுப்புகை தீண்டாமல் உலக சந்தடிகளின் நடுவிலேயே வாழலாம் இவ்வுலக வாழ்வென்னும் உவர் நீர்நிலைகளின் நடுவிலேயே பக்தி நெறி என்னும் தூய நீரைப் பருகலாம் ஆசாபாச நெருப்பின் நடுவிலேயே தூய ஆசைகளாகும் சிறகுகள் கருகாமல் பறந்து செல்லலாம் இம்முயற்சி சற்று கடினமானது என்பதை ஒப்புக்கொள்வேன் ஆகவே ஒரு புதிய ஆர்வத்துடன் இனிமேல் இம்முயற்சியில் பலர் ஈடுபட வேண்டும் என்பதே என் பேராவல் மேலான இம்முயற்சியில் பெருமனதுடன் ஈடுபட முன் எளியவனாகிய நான் இந்நூல் வழியாக என்னால் இயன்ற உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன் முதலில் ஒருவருக்காக மட்டும் எழுத பெற்ற இக்குறிப்புகள் பலருக்கு பயன்படுமாறு திருப்தியமைக்கப்பெற்றிருப்பதால் பக்தி உள்ள எந்த ஆத்மத்திற்கும் இவை பொருந்தும் இந்நூலை ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கிறேன் முதற்பகுதியில் பற்பல யோசனைகளாலும் ஞான முயற்சிகளாலும் பக்த ஆன்மா தன் அலுவல்களை பிரதிக்கினைகளால் உறுதிப்படுத்த துணை செய்கிறேன் ஒரு நல்ல பொது பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நன்மை வாங்கி பக்த ஆன்மா தன்னை முற்றும் தன் ரட்சகருக்கு உரிமையாக்கி அவரோடு அன்புறவு கொண்ட பிறகு இந்த பிரதிக்கினையை ஒப்புக்கொடுக்கிறது இரண்டாவது பகுதியில் ஆன்மா முன்னேற்றம் அடைந்து தன் கடவுளோடு இன்னும் மிகுதியாக ஐக்கியமாவதற்கு இன்றியமையா வழிகள் இரண்டினை காட்டித் தருகிறேன் கடவுள் நம்மிடம் இறங்கி வருவதற்கு சாதகமான அருள் சாதனங்களும் அவர் நம்மை தம்மிடம் இழுத்து கொள்வதற்கு சாதகமான ஜபமும் இவ்விரண்டு வழிகளாகும் மூன்றாவது பகுதியில் ஆன்மா ஞான வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு அனுசரிக்க வேண்டிய புண்ணிய ஒழுக்கங்களை எடுத்து காட்டுகிறேன் தாமே யோசித்து கண்டுபிடிக்கவோ பிறவிடங்களில் தேடிக் கண்டடையவோ முடியாத காரியங்களை பற்றி மட்டும் சற்று விரிவாக விவாதிக்கிறேன் நான்காவது பகுதியில் ஆன்மாவை சிக்க வைக்க எதிரி விரிக்கும் கன்னிகளை சுட்டிக்காட்டுகிறேன் அந்த ஆபத்துக்களை விளக்கி லட்சிய பாதையில் தயக்கமின்றி முன்னேறும் வழிவகைகளை விளக்குகிறேன் ஐந்தாவது இறுதி பகுதியில் ஆன்மா தனிமையின் அமைதியில் சற்று இலைப்பாரி மூச்சு வாங்கி புத்துரம் பெற்ற பிறகு பக்தி நெறியில் முன்னேற வழிகாட்டுகிறேன் அன்பார்ந்த வாசகரே ஒரு ஆயரான நான் என் ஞான மக்களின் உள்ளங்களில் சாதாரண புண்ணியங்களை மட்டும் வளர்த்தால் போதாது கடவுளுக்கு மிக விருப்பமான பக்தியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் என்று உறுதியாக நம்புகிறேன் என் நூல்களையும் செயல்களையும் சொற்களையும் சிந்தனைகளையும் விருப்பங்கள் அனைத்தையுமே திருச்சபைக்கு என்னாலும் இதோ உரிமையாக்கி விடுகிறேன் என் இனிய இயேசுவே என் ஆண்டவரே என் இறைவா என் மீட்பரே இதோ நான் உம்மை ஆராதித்து உமது தெய்வீக மாற்றி விளங்கும் பொருட்டு இந்த நூலினை இந்த நூல் வழியாக நான் தெரிவிக்கும் கருத்தனை உம் திருவடி முன் காணிக்கையாக வைக்கிறேன் இதனை ஆசிர்வதித்து இதில் உள்ள சொற்களுக்கு வல்லமை தந்து இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் ஆன்ம நலன் பெற அருள் புரியும் இந்த ஆவலுக்கு சான்றாக கீழ்கண்ட வெற்றி கீதத்தை இந்நூலை படிப்பவர்களுடன் மறுவுலக வாழ்வில் நித்தியத்திற்கும் நானும் பாடி மகிழ அருள் புரியும் ஆண்டவர் இயேசு வாழ்க என்னாலும் வாழ்க எங்கள் உள்ளங்களில் வாழ்ந்து ஆட்சி புரிவாராக ஆமேன் அன்பார்ந்தவர்களே விண்ணக வாழ்வை பரிசாக்கிக் கொள்ள விரும்பும் அனைவரும் இந்த காட்சி ஒளியைக் கண்டு தங்களை போன்றே மற்றவருக்கும் பகிர்ந்து அந்த ஆன்மாவையும் இறைவன்பால் கொண்டு வர உதவி செய்வீராக நன்றி